எல்லோருக்கும் வணக்கம். இந்திரா ஏகாதசி கதை மற்றும் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன் ஏகாதசி என்றால் என்ன என்பதை பற்றி அறிவோம். ஏகாதசி என்பது சமஸ்கிருதத்தில் 11 என்று அர்த்தம். அமாவாசைக்கு அடுத்து வரும் 11 நாள் சுக்லபக்ஷம் அல்லது வளர்ப்பிறை ஏகாதசி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 11 நாள் கிருஷ்ணபக்ஷம் அல்லது தேய்பிறை என்றும் அழைப்பார்கள். ஏகாதசி என்பது பகவான் விஷ்ணுவிற்கு உகந்த நாள். அன்று விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலம் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடையும். ஏகாதசி அன்று எதுவும் அருந்தாமல், எதுவும் சாப்பிடாமல் முழு விரதம் இருக்கலாம், அல்லது தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம், அல்லது தானியம் சாப்பிடாமல் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படியும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பகவானின் நாமங்களை ஜபித்து கொண்டும் இருக்கலாம். இப்போது நாம் இந்திரா ஏகாதசியை பார்ப்போம். இந்த ஏகாதசி ஐப்பசி மாதம் தேய்பிறையில் 11 நாள் வரும். இது ஆங்கில நாட்காட்டியில் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வரும். பித்ருக்களின், அதாவது நமது முன்னோர்கள் செய்த பாவங்களை போக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது இந்த இந்திரா ஏகாதசி. முக்தி அடைய ஏகாதசி விரதத்தை தவிர வேறு விரதம் கிடையாது என்று 18 புராணங்களும் கூறுகின்றன. இந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நம்முடைய பித்ருக்களும் கஷ்டமின்றி மோட்சத்தை அடைவார்கள். இந்த ஏகாதசி கதையையும் மகிமையையும் பகவான் கிருஷ்ணர் மன்னர் தர்மரிடம் கூறினார். இந்த நிகழ்வு பிரம்மவை வர்த்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இந்திரா ஏகாதசி கதையை பார்ப்போம். ஒரு அழகான நகரமான மகிஷ்மதி நகரம் இருந்தது. அந்த நகரை இந்திரசேனன் என்ற அரசன் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான். மக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் மன்னன் தன் மந்திரிகளுடன் ஆலோசனையில் இருந்தான். அப்போது அவனுடைய அரசவைக்கு நாரத முனிவர் வந்தார். அவரை மனதார வரவேற்று வணங்கினான். அவர் வந்த நோக்கத்தை மன்னன் கேட்டான். அப்போது நாரதர் சொன்னார், மன்னா, நான் இப்போது யமலோகத்திலிருந்து வருகிறேன். அங்கு உன் தந்தை தன்னுடைய பாவங்களினால் நரகத்தில் கடும் துயரத்தை அனுபவிக்கிறார். அவர் உன்னிடம் ஒரு செய்தியை சொல்ல சொன்னார். என் மகனிடம் போய் இந்திரா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க சொல்லுங்கள். அவன் பூலோகத்தில் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நான் இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவேன் என்று சொன்னார். அதை சொல்வதற்காகவே தற்போது நான் இங்கு வந்தேன் என்றார். நாரதர் சொன்னபடி ஐப்பசி மாதம் தேய்பிறையில் வரும் இந்திரா ஏகாதசி அன்று மன்னர் விரதத்தை கடைபிடித்து தந்தைக்கு சிரார்த்தம் செய்தார். பின்பு பகவான் விஷ்ணுவை மனதார வேண்டினார். அதன் பிறகு அவருடைய தந்தை நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சொர்க்கம் சென்று சந்தோஷம் அடைந்தார். இப்போது நாம் இந்திரா ஏகாதசியின் பலன்களை பார்ப்போம். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் நமது முன்னோர்கள் நரகத்திலிருந்து விடுபட்டு நலம் பெறுவார்கள். நாமும் நலம் அடையலாம். இந்த ஏகாதசி நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்டத்தை அடைய உதவும். இந்திரா ஏகாதசியை கடைபிடிப்பதால் எல்லா விதமான பாவங்களும் விலகி பகவானை அடையலாம். நம் பாவம் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் பாவங்களும் விலகி அவர்களுக்கு நன்மை அளிக்கும். இந்த ஏகாதசி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் பலன் அஸ்வமேத யாகம் செய்த பலனை விட மேலானது. இந்த ஏகாதசி எல்லாவித துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுத்து வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இந்த நன்னாளில் பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றுவார்கள். இந்நாளில் பக்தர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் விஷ்ணு மந்திரங்களை பாராயணம் செய்வார்கள். நாமும் இந்த இந்திரா ஏகாதசியை ஸ்ரத்தையோடு கடைபிடித்து பகவான் விஷ்ணுவை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.